நான்காண்டு இடைத்தேர்தலில் ஆதரவு கேட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஒரே வார்த்தையில் பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தல் களத்தில் இருந்து ஒதுங்கி இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி வெளிப்படையா அவர் கோரிக்கை. அவர் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு, அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனா எங்க நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திச்சுதான் அறிவிச்சிருக்கோம். இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் சந்தித்தவர்கள் தான் தேமுதிக. முதல் முறையாக தான் இதை புறக்கணிக்கிறோம். அதுக்கு ஒரே ரீசன், அண்ணன் சொன்ன மாதிரி நான் சொல்ற மாதிரி, ஈரோடுல ஆட்டு மந்தைகளை அடைத்தது போல இன்னைக்கு எல்லா மக்களையும் அடைச்சி வச்சு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அங்கு கையில் எடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல். அது ஒன்றே அதற்கு சாட்சி. அதனாலதான் இன்றும் அதுதான் நாங்க நடக்க போகுது. எனவே இதனால யாருக்கு எந்த வித பலனும் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான், எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம். அதுதான் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.